ப்ரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்க. இப்பொழுதும் நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற எனக்கு கர்த்தர் கொடுத்த என் அன்பு கணவர் வந்து இப்பொழுதும் உங்களுக்காகவும் இந்த செய்திக்காகவும் ஜெபிப்பார்கள். கண்களை மூடுவோம். அன்புள்ள இயேசப்பா, நன்றியப்பா, இதுவரை காத்து விளையாடுது, நன்றியப்பா, நன்றி. பேசுகிற உங்களுடைய மகளை மறைத்து நீங்கள் தான்ப்பா பேசணும். இதை கேட்குறது பல வழியில் கேட்குறாங்க, கேட்குற எல்லாருமே அவங்க உள்ளங்கள் திறக்க பண்ணப்பா. நன்றியப்பா, நன்றி. ஜெபங்கில் நலவிதாவே, ஆமென். எல்லாரும் நம்ம அடுத்ததாக நம்ம செய்திக்குள்ளே கடந்து போக போகிறோம். செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஒரு பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இந்த புதிய ஆண்டில், புதிய மாதத்தில் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக பாடுற ஒரு பாட்டு. என்றும் ஆனந்தும் என் இயேசு தருகிறார், ஜெபத்தை விட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு அதை எடுத்துக்கோங்க. எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? எங்கள் கணவரும் இன்றைக்கி நம்மளோட கூட சேர்ந்து பாட போகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆனந்தும் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தும் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். இயேசுப்பா, நம்ம என்ன பண்ணணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சரி, இன்னைக்கு வசனம் என்ன நீங்க பாக்குறீங்களா? இன்னைக்கு என்ன வசனம் ஏசப்பா எனக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வசனத்தின் தலைப்பு என்னன்னா, பேசும் தெய்வம். சரிங்களா? பேசும் தெய்வம் என்ன பண்றானா, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். இன்னைக்கு தலைப்பு அதுதான், விருப்பங்களை நிறைவேற்றும் தெய்வம். அலேலூயா, அலேலூயா. விருப்பங்களை நிறைவேற்றும் தெய்வம். சரி, எங்க அந்த வசனம் இருக்கு? பைபிள்ல இருக்கா? நான் என்ன நினைக்கிறேனோ அதை ஏசப்பா நிறைவேற்றுவாரா? சரி, நான் பேசினா என்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏசசாமி அதை செய்வாரான்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் வாசத்தோட நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போறேன். இப்பொழுதும் சங்கீதம் 145 அதுல 18-19 நம்ம வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 145:18-19 வாசிக்கலாமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பிரதர், அப்படி நிறுத்துங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இதுதாங்க வசனம். அடுத்த வசனத்தை பார்க்கலாமா? வாசிங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை ரட்சிக்கிறார். போதும். ஓகே, அவருடைய நம்மளுடைய குரலை கேட்டு ஏசப்பா என்ன பண்றாரு? நம்மை ரட்சிக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் என்ன பண்றாரு? கேட்கிறார். நன்றி பிரதர். நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் என்ன பண்றாரு? கேட்கிறார். இப்போ நம்ம என்ன வசனத்தை பார்த்துட்டு இருக்கிறோம்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இப்படியே நிறுத்தில கர்த்தர். அவர் என்ன சொல்றாரு? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அல்லேலூயா. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? சாதாரண நோக்கி கூப்பிடுறவங்களுக்கும் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. ஆ, போகலாம், வரலாம், சரி சரி, சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏனோதானமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இசப்பாவை பார்க்க போற சின்ன பிள்ளைங்கெல்லாம் பார்க்கும் பாடும் ஒரு பாட்டு, யார் இந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே கிளாஸுக்கு நான் போக போறேனே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க.
நீயும் வரியா என் கூட வரியா. எனக்கு அந்த பாட்டு சரியா ரொம்ப தெரியல, பிள்ளைங்க அழகா பாடும். யார் இந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே கிளாஸுக்கு நான் போக போறேனே. அல்லேலூயா. இந்த காலை வேளையில இயேசுப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னை பார்க்க வரல, நீ எப்படி வரணும், உண்மையாய் வரணும். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்க. அது எத்தனை பேர் ருசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லட்டோமா, ஒருத்தவங்க எங்கள் சபையோட மெம்பர், அவங்க பேர் வந்து வள்ளி பியூலா, சரிங்களா. அவங்க சொன்னாங்க, என்னோடய பாப்பாக்காக என்னோடய பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும் அப்படின்னா. அவங்களுக்கு ஒன்று பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டு குழந்தை, பொன் குழந்தை பிறந்திருக்குது. அடுத்த ஒரு குழந்தைக்காக அந்த பாப்பா வந்து காத்துட்ருக்குறாங்க, ஸ்டெல்லா அவங்க பேர். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து காத்துட்ருக்குறாங்க. இந்த மந்த்து தான் அவங்களுக்கு உண்மையாக நடந்த விஷயத்தை தான் அவங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. என்ன நடந்துச்சுன்னா, அவங்க சொன்னாங்க, என் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பார்க்கணும், பிறக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இயேசுப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். இயேசுப்பா சொன்னாங்க, உண்மையா இயேசுப்பா அப்படி தான் சொன்னாங்க, நான் உண்மையா அந்த மகளுக்கு ஒரு ஆண் குழந்தைய நான் கொடுக்க போறேன். அந்த பாப்பா யாருன்னா, எங்களுடைய சபையில ஊழியம் செய்த ஒரு பிள்ளை, உண்மையாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்த யூத் பிள்ளைங்கள்ல அந்த பாப்பாவும் ஒரு பாப்பா தான். ஸோ நான் இயேசுப்பா நோக்கி ஜெபம் பண்ணும்போது அப்பா சொன்னாங்க, இயேசுப்பா சொன்னாங்க, உண்மையா நீ நோக்கி கூப்பிடுறல, உண்மையா அந்த பிள்ளை ஊழிய செஞ்சிருக்கல, அந்த பிள்ளைக்கு நான் ஆண் குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போ நான் இயேசுப்போட வார்த்தையை நம்பி நான் அந்த பிள்ளையோட குழந்தைக்கு ஆண் குழந்தை பறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை ட்ரெஸ் எடுத்தேன், சரிங்களா. ஆண் பிள்ளை ட்ரெஸ் எடுத்தேன், நான் நம்பின பாருங்க, இயேசுப்பாவை ஆண் குழந்தை ட்ரெஸ் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அவங்க அம்மாக்கிட்டே நான் சொல்கிறேன், அக்கா உங்கள் பொண்ணுக்கு இயேசுப்பா ஒரு ஆண் குழந்தை தான் தருவாங்க, நான் ட்ரெஸ்ஸு கூட எடுத்துட்டேன்க்கா அப்படின்னு சொன்னேன். ஏன் எடுத்தேன்னா, இயேசுப்பா என்கிட்ட சொன்னதுனால நான் எடுத்துட்டேன். அல்லேலூயா. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியல, ஜனவரி மாதம் 12ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 12ஆ இல்லை 11ஆ எனக்கு தெரியல, 12 சண்டே, இந்த சண்டே மண்டே காலையில் அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட் மண்டே காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜபா பாஸ்ரமா என்னோடய பாப்பாவுக்கு வந்து நல்ல ஒரு ஆண் குழந்தை இயேசுப்பா கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 24 எடுத்துக்குங்களேன், சங்கீதம் 24 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறான்னா, நம்ம மன விருப்பத்தின்படி தருகிற தேவன். எவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்களா, இது ஒரு சிம்பிள் தான். ஆனால் இயேசுப்பா கிட்ட நம்ம உண்மையாய் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நம்முடைய மன விருப்பத்தை கேட்கிறாராம். 19வது வசனத்தில் அதானே இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு, அவருடைய நம்மளுடைய விருப்பப்படி செய்கிறாரு. எப்படிப்பட்டவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றா தெரியுமா, தமக்கு பயப்படுறவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இயேசுப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பயப்படணும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கணும். அது மாதிரி தான் பெர்க்மன்ஸ் ஐயா பாடும்போது சொல்லுவாங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், காவலை மறந்து காத்திருப்பேன், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், காவலை மறந்து காத்திருப்பேன். அல்லேலூயா. அப்போ இயேசுப்பா நோக்கி நம்ம என்ன பண்ணணும், அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருக்கிறது மட்டும் இல்லை, கவலை மறந்து காத்திருக்கணும். இந்த காலை வேளையில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவனை மறந்து காத்திருக்கக்கூடாது, கவலையை மறந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அப்படி தான் அந்த அக்கா இயேசுப்பா நோக்கி நோக்கி பார்த்தாங்க. டெய்லி அடிக்கடி சண்டேனா சாட்சி சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு குழந்தை இயேசுப்பா கொடுக்கணும்னு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய குரலை கேட்டாங்களா இல்லையா. இந்த காலை வெளியில் உங்களுடைய குரலையும் என்னுடைய குரலையும் நிச்சயமாக கேட்கிற தேவன். ஆனால் தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது, என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் மறு உத்தரவு அருள் செய்கிறேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தனை பண்ணுறாராம், உத்தரவு கொடுக்குறாராம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, இந்த காலை வெளியில் எத்தனை பேர் தேவனை நோக்கி உண்மையாக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசுப்பா எனக்கு இது நடக்காதான்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையாக காத்துட்ருக்கீங்க. இந்த காலை வெளியில் இயேசுப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த காலை வேளையில் இயேசுப்பா என்ன சொல்கிறாருன்னா, என்னை நோக்கி பாரு, இல்லை
என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் என்ன பண்ணுவேன், அறிவிப்பேன். என் அன்பு தேவையுடைய பிள்ளைகளை நான் அப்படிதான் இயேசுப்பா நோக்கி கூப்பிடுவேன். நீங்க நினைக்கிறீங்களா என்னோட கணவர் வந்து ரொம்ப பியார் கிறிஸ்டியன் அப்படியெல்லாம் கிடையாது, பாஸ்டரு அப்படிலாம் இல்லை. நீங்க ஜெபிக்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் இல்ல, அவர் சாதாரண ஒரு கிறிஸ்டியன் தான். ஆனா நான் அப்படிப்பட்டவங்க தான் வேணும்னு இயேசுப்பா கிட்ட கேட்டேன் இல்ல. பெரிய பாஸ்டர் எனக்கு தேவை கிடையாது. ஏன் தெரியுமா, என்னோட கணவரையே நான் என்ன பண்ணணும்னா பண்ணணும், ரட்சிக்கணும். என் கணவர்கிட்டே நான் ரட்சிப்பை பத்தி சொல்லணும், என் கணவரையே நான் மாத்தணும். அப்படிப்பட்டவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் இயேசுப்பா கிட்ட கேட்டேன். இயேசுப்பா எனக்கு, ஐயோ நீங்க நம்புவீங்களா எனக்கு தெரியாது, நான் இவர்கிட்ட கேட்டேன், எனக்கு நீங்க தான் ஆரம்பிச்சவங்க பண்ணணும்னு சொல்லி. முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லிட்டாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான், எனக்கு தெரியும் என் கணவர் யாரையும் என்னை வச்சு மாற்ற முடியும், யாரையும் ரட்சிக்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என் கணவர் ஜெபிச்சது வேணா உங்களுக்கு ஒன்று குறைவா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் அவர் என்ன கேட்டாலும் இயேசுப்பா அதை செய்வார்னு சொல்லிட்டு. அதனால்தான் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண சொன்னேன், அதனால்தான் நீங்க ஜெபம் பண்ணுங்க நான் சொன்னேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என் கணவர் எனக்கு எப்படி தெரியுமா இயேசுப்பா கொடுத்துருக்காங்க, இந்த என்னோட வீடியோவை எடிட் பண்றதே அவர் தான், எல்லாமே ஷூட்டிங் எடிட்டிங் எல்லாமே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா நான் உங்க மத்தியில் இதை சொல்றேன், நம்ம விருப்பத்தின்படி கத்தர் செய்யணும்னா கத்தருடைய விருப்பத்தின்படி நம்ம என்ன பண்ணோம், நடந்துக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, மராவி நீரை தேனாக மாற்றும் என்னோடுண்டு. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில கசப்பானதை கூட இயேசுப்பா என்ன பண்ணுவார், மதுரமா மாற்றுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வெளியில உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கசப்பா இருக்குது இல்ல, எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நான் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டுட்டே இருக்கேன் இந்த பாப்பாவுக்காக. நீங்களாம் நினைக்கிறீங்களா 5 மாதம் தானே ஆச்சு மேரேஜ் ஆகி, அதுக்குள்ளவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கும் ஒரு ஆசை, சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல பாப்பாவை இயேசுப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இயேசுப்பா எனக்கு பாப்பா வேணும், எனக்கு இப்படி வேணும் அப்படிலாம் சொல்லி இயேசுப்பா சொன்னாங்க. இப்போ தான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இயேசுப்பா சொன்னாங்க, என் விருப்பத்துக்கு விட்டுரு. இல்லை, நான் கல்யாணம் ஆகணும் கல்யாணம்னு ஆசைப்பட்ட நாட்கள்லாம் போயிடுச்சு, கல்யாணமே வேணாம்னு சொல்லி நினைக்கும் போது இயேசுப்பா பண்ணாரு, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு. என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, நான் இப்போ அப்படிதான் சொல்லிட்டேன், இயேசுப்பா சொல்லிட்டேன், இயேசுப்பா என்னோட விருப்பம் இல்லை வேண்டாம், எனக்கு நீங்கள் பாப்பா கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன், நீங்கள் கொடுக்கலனாலும் நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா எப்போ உங்களுக்கு எது செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் இயேசுப்பா. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அல்லேலூயா. இயேசுப்பா விட்டா இந்த உலகத்துல நமக்கு யாருமே தேவையில்லைங்க. ஏன் தெரியுமா, இயேசுப்பா இருந்தா எல்லாமே நமக்கு நடக்கும். ஏங்க, எனக்கு தெரியுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் பாப்பா கொடுக்குறாருனா குழந்தை கொடுக்குறாருன்னா எனக்கு எத்தனை பேர் ஜெபிப்பாங்க, நீங்க கூட ஜெபிச்சுட்டு இருப்பீங்கல்ல. நிறைய பேர் என்ன, எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நீங்க தாங்க ஜெபம் பண்ணீங்க. எனக்கு தெரியுங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் வேணாம் இயேசுப்பான்னு தான் சொல்லிட்டேன். ஆனா நீங்க எல்லாம் கண்டிப்பா இயேசுப்பா கிட்ட ஜெபம் பண்ணிங்க பாருங்க. அந்த ஜெபத்தை கேட்டு இயேசுப்பா எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைய கொடுத்த, சாரி திரும்ப கொடுக்கலாம், திரும்ப எனக்கு அதான் வருது போட்டிருக்கு. வேதத்தில் அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். என்னோட மன விருப்பம் என்னன்னு இயேசுப்பாக்கு என்ன பண்ணுவோம் நிச்சயமா தெரியும். அடிக்கடி இந்த நித்தியம் பாஸ்டரோட தலைமை போதகர் சொல்லுவார், அந்த ஃபவுண்டர் சொல்லுவார், சிஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, இயேசுப்பா உங்க கூட தான் சிஸ்டர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்வார் சிஸ்டர். நான் லாஸ்டா என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி அவருடைய சபையில சேனல்ல நான் மெசேஜ் கொடுத்தேன். அப்போது மெசேஜ் கொடுத்துட்டு வரும்போது அவரும் பாஸ்டர் அம்மாவும் சொன்னாங்க, சிஸ்டர் அடுத்த டைம் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை
ஏசப்பா அவங்களை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நம்பிக்கையோடு போங்க சிஸ்டர் அப்படிதான் அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை. இன்னொன்று நான் அவங்க சேனலுக்கு போவே இல்லை, திருமணம் ஆகி இங்கேயே தான் அப்படியே ஷூட் கொடுத்தா சேனலுக்கு அனுப்பி விட்டுறேன். ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நமக்கு கர்த்தர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. சொன்னால் செய்வார் தெரியாதா, அவரே கர்த்தர் உரியாதா. சொன்னால் செய்வார் தெரியாதா, அவரே கர்த்தர் உரியாதா. சோர்ந்து போய் நீ நிற்காதே, நடத்தி செல்வனை மறக்காதே. சோர்ந்து போய் நீ நிற்காதே, நடத்தி செல்வனை மறக்காதே. சொன்னால் செய்வா தெரியாதா. அவ்வளவுதாங்க. ஏசப்பா என்ன பண்றவரு, சொன்னதை செய்யும் தேவன், உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கு, என் வாழ்க்கையில என் மருமகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை ஏசப்பா கொடுப்பாரா, என் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை ஏசப்பா கொடுப்பாரா. நான் சொல்லிட்டோமாங்க, நீ சொன்னதை செய்யும் அளவு அவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களை என்னையும் கைவிட மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அவ்வளவுதாங்க. ஏசப்பா என்ன பண்ண மாட்டாரு, உன் காரியத்தை உன் விருப்பத்தை உன் சொந்த வீட்டை கொடுக்கிற வரைக்கும் ஏசப்பா என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டாருங்க. அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டாருங்க. எனக்கு எத்தனை 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 அதிசயங்கள் தெரியுமா ஏசப்பா செஞ்சிருக்கிறாரு. சின்ன சின்னதா நீங்க நினைப்பீங்க, இதெல்லாம் ஒரு அதிசயம் சொல்லிட்டு சிஸ்டர் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, நான் கர்த்தர்கிட்ட திருமணம் ஆகி முடிச்ச உடனே ஒரு ரெண்டு வாரத்துல கர்த்தர்கிட்ட போராட ஆரம்பிச்சது என்ன தெரியுமா, ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு மெய்டு கொடுங்க, எனக்கு நல்ல எனக்கு 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 வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை கொடுங்க, ஏன்னா என்னோட கணவர் மாமனார் எல்லாம் பாக்குற அளவுக்கு எனக்கு முடியல ஏசப்பா, எனக்கு நல்ல ஒரு ஆளை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு நினைச்சோம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, என்னுடைய சொந்தக்காரலயே ஒருத்தவங்க, என்னோட அதாவது என்னோட சபையிலேயே ஒரு மெம்பரை ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க, காண்பித்தாங்க, இவங்க கிட்ட நீ சொல்லுன்னு சொன்னாங்க. என் அன்பு தேவடைய பிள்ளை, அவங்க பணத்துக்காக வேலைக்கு வரல, கர்த்தருக்கு பயந்தவங்கள கர்த்தர் என்னுடைய வீட்டுக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, எப்படி கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை எப்படி செய்யறாரு பாத்தீங்களா, நம்முடைய தேவைகள் யோசிப்பு கூட பாத்தீங்களா. உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு அதிபதியா மாத்திட்டார், ஒரு ராஜாவா கர்த்தர் உயர்த்திட்டார், ஒரு பெரிய ராஜாவால ஒரு பெரிய அதிபதியா இல்ல எல்லா வசதியும் படைத்தவனாய் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவரை மாத்திட்டார். என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இந்த காலு வெளியில நீங்க நினைக்கிறீங்களா, என்னடா சிஸ்டர் வாரத்துக்கு ஒரு முறை கூட வரமாட்டேங்கிறாங்க, அடிக்கடி மிஸ் ஆயிடறாங்க நீ நினைக்கிறீங்களா, ஒரே ஒரு காரணம் தாங்க, என்ன தெரியுமா, என்னுடைய பண தேவைகள் கொஞ்சம் குறையும், அதனாலதான் என்னால கண்டினியூவா மெசேஜ் கொடுக்க முடியல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு நான் கிட்டத்தட்ட 1000 ரூபீஸ் நான் பே பண்ணணும், 1000 ரூபாய் நான் கட்டணும், கட்டினாதான் என்னால பேச முடியும். அந்த சேனலுக்கு அவங்க லட்ச லட்சமா பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சம்டைம் எனக்கு சம்பளம் பிரச்சனை அந்த மாதிரி வரும்போது என்னால வந்து பேச முடியும், ஏன்னா சர்ச்சோட தேவைகள் அநேகம். ஸோ ஆனாலும் கர்த்தர், ஆனாலும் கர்த்தர் எனக்காய் இறங்குகிற தேவன். நான் உங்களுக்கு லாஸ்ட் மெசேஜ்ல சொன்னல, நமக்காக நீதி செய்கிற தேவன், நமக்காக இறங்குகிற தேவன். டைம் ஆயிட்டா, நமக்காக இறங்குகிற தேவன். இந்த காலை வேளையில ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு, நீ கவலைப்படாத, இல்ல நீ கவலைப்படாத, அதனால தானே ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவர்கிட்ட என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். எனக்கு ஒரு பாப்பா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரேச்சல் அவங்க எங்க சபையோட மெம்பர் தான். அந்த பாப்பா சொன்னாங்க, அக்கா நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்க்கா, அப்ப நான் எல்லாரையும் ஸ்தோத்திர பலி புக்கு படிக்க சொல்லுவேன்க்கா, ஆனா நான் படிக்கிறத விட்டுட்டேன்க்கா. அப்போ ஒரு நாள் ஏசப்பா எனக்கு உணர்த்தினாரு, நீ பைபிள் ஸ்தோத்திர பலி புக்கை படின்னு சொல்லிட்டு. அந்த பாப்பாக்கு ஒரு 1 இயர் குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்போ ஸ்தோத்திர பலி புக்கை படிக்கும் போது அந்த பாப்பா வந்து உடனே கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. எனக்கு சொல்லும் போது ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன் தெரியுமா, நான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற யாரும் வெக்கப்பட்டு போனதில்லை,
அலேலூயா அலேலூயா. கர்த்தருக்கு துதிச்சவங்களை, கர்த்தரை மகிமைப்படுத்தின எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணிக்காரு, உயர்த்தி வச்சிருக்கிறார். உங்களையும் இயேசப்பா என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லா இயேசப்பா, இயேசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. அவ்வளவுதாங்க. இயேசப்பா என்ன பண்றாரு, குப்பையா இருக்கிற நம்மளை இயேசப்பா கோபுரத்துல வைக்கிறாரு. இந்த காலு வெளியில இயேசப்பா நம்மளை உயர்த்தினதுனால தான் இன்னைக்கு நம்ம சாட்சியா இருக்கும். அடிக்கடி என்னோட நான் திருமணத்துக்கு முன்னாடி அடிக்கடி எங்க பாப்பா சொல்ல, என் தங்கச்சி பாப்பா, குட்டி பாப்பா தான் இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, அது சொல்லும் அடிக்கடி, பெரியமா ஜபா பெரியமா உங்களோட சொத்து எல்லாம் என் பேர்ல எழுதிடுறீங்களா. எவ்வளோ கியூட்டா சொல்லிச்சு பாருங்க, உங்க சொத்து எல்லாம் என் பேர்ல எழுதிடுறீங்களா, உங்க வீட்டில் இருக்கிற நாய் உங்க கேட்டு எல்லாமே என் பேர்ல எழுதிடுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஒன்று சொன்னேன், யார் ரியானா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டதுக்காக சொல்லிச்சு, இல்லை இல்லை உங்களுக்கு பாப்பா இல்லைல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைல்ல, அப்ப நான் தானே உங்களுக்கு பாப்பா. பார்த்தீங்களா, இந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளோ மூளை இருக்குது பாருங்க. இல்லை அதுக்கு அதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன தேவை, ஒரு சாப்பாடு ஒரு ட்ரெஸ் அவ்வளோதானே தேவை. ஆனால் இந்த காலத்து பசங்க சொத்து என்னன்னு தெரிஞ்சிருக்குது பார்த்தீங்களா. இல்லை எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. இல்லை நான் அந்த பாப்பா பார்த்து சொன்னேன், ரியானா நான் உனக்கு தரேன், ஆனால் ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுவார், கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு பாப்பா கொடுப்பாரு. அல்லேலூயா, கண்டிப்பாக எனக்கு ஒரு கல்யாண திருமணத்தை கொடுப்பாங்க பாரு, நீ வேணா பாரு. அதுக்கு அது சொல்லிச்சு, அப்படியா பெரி பெரிப்பா வருவாரா. இல்லை அல்லேலூயா, ஏசப்பா பாருங்க, என் மன விருப்பத்தை அங்க கூட ஏசப்பா கேட்டார், அந்த குழந்தை மூலயமா கூட ஏசப்பா கேட்டார் இல்லைங்களா. நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்களுக்கு பேசவே தெரியாது, பேச ஐயோ இல்லைங்க, நம்மளுக்கு தாங்க பேச தெரியல, குழந்தைங்களுக்கு எல்லாம் பேச தருது. அதனால தான் குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குழந்தை என்ன பண்ணுது, கேட்குது. அல்லேலூயா அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமான்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா. இயேசப்பா சொல்கிறாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சமீபம் என்னன்னு தெரியுமா, பக்கத்தில் இருக்கிறார். அவர் தூரத்துக்கு மாத்திரம் தேவன் இல்லை, அவர் சமீபத்திற்கும் தேவன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இது வாக்குத்தத்தமா கூட இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய குரலை கேட்கிற தேவன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவர், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போறையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாயோரு மாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயரூறு வாகு முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அவ்வளவுதாங்க. ஏசப்பாக்கு தரிசனம் இருந்தா போதும், உன்னை குறித்த ஒரு தரிசனம் இருந்தா போதும், ஏசப்பா உன்னை எப்படி வேணாலும் உருவாக்குவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீ கண்ணீரோடு இருக்கிறியா, துக்கத்தோடு இருக்கிறியா, பாரத்தோடு இருக்கிறியா, ஐயோ என்னுடைய இடுப்பு வலி என்னை விட்டு இன்னும் போகலையே, என்னோட முதுகு வலி என்னை விட்டு போகலையே, டாக்டர் ஆப்ரேஷன்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்கிட்ட ஒரு பைசா இல்லையே. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்லிட்டா. ஒரு அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் இன்னைக்கு கூட அவங்க நேற்று கூட என்கிட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு பாஸ்டரோட ஒய்ஃபு, சிஸ்டர் எனக்காக ஜோபம் பண்ணிக்கோங்க, எனக்கு எல்லாரும் கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு கேன்சர்லேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு, எனக்கு விடுதலை கொடுப்பார்னு நான் நம்புகிறேன் சிஸ்டர்னு சொன்னாங்க. நான் அந்த பாஸ்டர் அம்மா கிட்டே சொன்னேன், அம்மா நான் உங்களுக்காக ஜெபிக்கணும், அம்மா தான் கூப்பிடுவேன். நான் மோஸ்ட்லி எனக்கு மேலே இருக்கிற வயசானவங்க எல்லாருமே நான் அம்மானு தான் கூப்பிடுவேன். அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த அம்மா நேற்று பேசும்போது சொன்னாங்க, அம்மா கேன்சருன்னு தான் அம்மா நினச்சேன்,
ஆனா ஏசப்பா அதை கொழுப்பு கட்டிதாமா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா டாக்டர், எனக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன்லயே எல்லாமே முடிஞ்சிருச்சுமா, எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கத்தர் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரத்தில் அற்புதம் செய்கிற தேவன் பார்த்தீங்களா, எவ்வளோ சீக்கிரமும் அதிசயம் செய்கிற தேவன் கத்தீங்களா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக உங்கள் குரல் கேட்டு அற்புதம் செய்கிற தேவன், உங்கள் விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றுகிற தேவன். இல்லை உங்களுக்கு நீங்கள் உண்மையே அவரை நோக்கி கூப்பிடும்போது ஏசப்பான்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்து பாருங்களேன். நான் அப்படி தாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சபையில் நிறைய தேவை இருந்தது, கிறிஸ்மஸ் தேவை நிறைய இருந்துச்சு. முதல்ல ஏசப்பா சொன்னாரு, முதல்ல உன் கையில இருக்கிறத நீ கொடுன்னு சொன்னார். என் அன்பு தேவடி பிள்ளைகளை, இந்த வெள்ளத்துல கொடுத்த காசை கூட நான் கொடுத்துட்டேன், நான் ஒரு பைசா கூட எடுத்துக்கவே இல்லை. இல்ல ஒரு பைசா கூட எடுத்துக்கல, ஆனா ஏசப்பா பார்த்தாரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகள், அதே மாதிரிதான் நாங்க ஒரு 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 லைட் வாங்கணும் சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணும் போது ஒரு காசு கூட இல்லை, அடுத்தது 1000 ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க, அதையும் கொடுத்துட்டேன். ஆனா ஏசப்பா பார்த்தாரு, உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன். இல்ல இன்னைக்கு குறையில்லாம ஏசப்பா, நான் என்ன திரும்ப ஏசப்பா கிட்ட கேட்பேன், ஏசப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவுமே நான் கேட்கல. ஏசப்பா அன்றன்றைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க சந்திங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திச்சுட்டு தான் இருக்காரு. கர்த்தர் நம்ம என்ன கேட்டாலும் ஏசப்பண்ணா பண்ணுவாங்க. அதுவும் எப்படி கேட்கணும்னா, அவருக்கு பயந்து அவருக்கு பயப்படுகிறவளே கர்த்தர்னா பண்றாராம், தமக்கு பயப்படுறவங்களே கத்தர்னா பண்றாராம், நோக்கி பாக்குறா. ஏங்க இந்த வேலையில பெரிய பெரிய பணக்காரலாம் இருக்காங்களா, அவங்க நம்மளை நோக்கி பார்ப்பாங்களா? இல்லைங்க, நம்ம தான் அவங்கள நோக்கி பார்க்கணும். ஆனா ஏசப்பா சொல்றாரு, எனக்கு பயப்படுகிறவர்களையே நான் என்ன பண்றேன், நோக்கி பார்க்குறேன். எனக்கு நடுங்குறவர்களையே நான் என்ன பண்ணுறேன், நோக்கி பார்க்குறேன். என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இந்த காலை வெளியில் ஏசப்பா நம்மை நோக்கி பார்க்குற தேவன். இல்லை அப்போது அவர் நம்மளை நோக்கி பார்க்குறாருன்னா நம்ம என்ன பண்ணணும், அவரை நோக்கி பார்க்கணும். இல்லை அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஏதுவாக கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நடத்துவாராம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இந்த காலை வெளியில் நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம், கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இல்லை எல்லாரும் கண்களை மூடுவோமா, எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்க்கலாமா. இந்த வேளையில் ஏசப்பா பேசும் தெய்வம், அவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை, நிச்சயமாக அவர்கிட்ட பேசியிருப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளை காண்கிற தேவன் ஆண்டவர், அப்படி கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவர். ஏசப்பா இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்கப்பா, அப்படி வேதனையை மாற்றுங்கப்பா, அப்படி துக்கத்தை மாற்றுங்கப்பா, அப்படி மன விருப்பத்தின்படி நீ தந்தருளும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு இங்கே இருக்கிறாங்களோ, என்னென்ன பிரச்சனையோடு இருக்காங்களோ, வேதனையோடு இருக்காங்களோ, அது எல்லாவற்றையும் மாற்றி ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் அதிசயத்தை செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசல ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. வயிற்று வலியோடு போராடி கொண்டிருக்கிற பல பல மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளிடும்படியாக செபிக்கிறப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக, பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியை கட்டளிடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படியே செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.